அகரத்தின் அன்பான வணக்கங்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வராக நதியின் கரையில் ஜெயமங்கலம் என்ற கிராமத்தில் தெய்வமாக அருள் பாலிக்கும் மண்டகருப்பு மண்டகருப்பி தெய்வமான கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வத்தலகுண்டு என்ற ஊரில் மண்டகருப்பு என்பவன் வாழ்ந்து வந்தான் இவன் ஊரின் நலனுக்காக நியாயத்திற்காக தர்மத்திற்காக யாரை வேண்டுமானாலும் எதிர்க்கும் குணம் கொண்டவன் தவறு என்று தெரிந்தால் அதை தட்டி கேட்பவன் அந்த ஊர் ஜமீன்தாரே தவறு செய்திருந்தாலும் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கும் ஒரே ஆண்மகன் மண்டகருப்பன் மட்டுமே இவனுடைய வீரத்தை பார்த்து கருப்பி என்ற பெண் இவன் மீது காதல் கொண்டாள் தனக்கு காதல் ஒத்துவராது என்று எவ்வளவோ மறுத்து பார்த்தான் கருப்பன் இருந்தாலும் கருப்பியின் பிடிவாதத்தால் அவளின் காதலை மறுக்க முடியவில்லை கருப்பனால் இருவரும் ஒருவரை ஒருவர் மனதார காதலித்தார்கள் இந்நிலையில் ஜமீன்தாருக்கு வரி கொடுக்க கருப்பன் மறுத்தான் இதன் காரணமாக அவன் மீது பொய்க்குற்றம் சுமத்தி அவனை கைது செய்து வரும்படி ஜமீன்தார் உத்தரவிட்டார் இதனை அறிந்த கருப்பன் தன்னுடைய தோழர்களுடன் காட்டுக்கு தப்பி ஓடினான் ஆனால் கருப்பியால் கருப்பனை பார்க்காமல் இருக்கவே முடியவில்லை இதன் காரணமாக அவன் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு அடிக்கடி காட்டுக்குச் சென்று அவனை சந்தித்து வந்தாள் இதனை அறிந்த ஜமீன்தார் கருப்பியை பிடித்து வர உத்தரவிட்டார் கருப்பி கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டாள் எங்கே கருப்பன் என்று கூறிவிடு உன்னை நாங்கள் விட்டுவிடுகிறோம் என்று கருப்பியை மிரட்டினார்கள் ஆனால் கருப்பி எதற்கும் அஞ்சவில்லை எனக்கு தெரியாது என்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டுமே கூறி வந்தாள் எவ்வளவோ துன்புறுத்தி பார்த்தார்கள் ஆனால் கருப்பி கருப்பன் இருக்கும் இடத்தை கூறவே இல்லை இந்நிலையில் கருப்பி கைது செய்யப்பட்டு ஜமீன்தாரால் துன்புறுத்தப்படுகிறாள் என்ற செய்தியானது கருப்பனுடைய காதுக்கு எட்டியது உடனே காட்டிலிருந்து கருப்பன் வெளிப்பட்டு அரண்மனைக்கு நேராக சென்று அங்கு சரணடைந்தான் ஜமீன்தாருடைய ஆட்கள் அவனை கைது செய்தனர் கருப்பன் கைது செய்யப்பட்டு அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது மறுநாள் கொலை காலத்திற்கு கருப்பன் கொண்டு சொல்லப்பட்டு அவனுடைய தலை வெட்டப்பட்டது வெட்டப்பட்ட கருப்பனின் உடலை பார்த்து சொல்லனா துயரத்தில் கருப்பி அழுது புலம்பினாள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தாள் வேறு வழி தெரியாமல் தன்னுடைய கழுத்தையும் வெட்டிக்கொண்டு கருப்பன் கூடவே இறந்து போனால் கருப்பி பிறகு அந்த ஊர் மக்கள் இறந்து போன மண்ட கருப்பன் மற்றும் மண்ட கருப்பியின் வெட்டப்பட்ட தலையை எடுத்து வைத்து பூஜை செய்து அவர்களை தெய்வமாக வழிபட்டனர் தற்போதும் இவர்களுக்கென்று தனி சிலைகள் கிடையாது இரு கல்லையே கருப்பன் கருப்பியாக நினைத்து அங்குள்ள மக்கள் வழிபடுகின்றனர் மேலும் அந்த ஊர் மக்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் கொல்லப்பட்ட இடத்திலிருந்து சிறிய மண்ணை எடுத்து சென்று இரண்டு கற்களை வைத்து அவர்களை தெய்வமாக நினைத்து வணங்க ஆரம்பித்தனர் அவ்வாறு தோன்றியதுதான் ஜெயமங்கலம் ஆலயமும் இந்த ஆலயத்தில் திருவிழா வழிபாடு என்ற எந்த முறையுமே கிடையாது திருமணமாக போகும் தம்பதியர்கள் தாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக இவர்களே வழிபடுகின்றனர் இதுவே தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜெயமங்கலம் என்ற கிராமத்தில் தெய்வமாக அருள் பாலிக்கும் மண்டகருப்பி மண்டகருப்பன் தெய்வமாக வரலாறாகும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நன்றி